வெல்கம் டு மைண்ட் ஃபுட்ஸ் சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இறால் கிரேவி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: சுத்தம் செய்யப்பட்ட இறால் 250 கிராம், பெரிய வெங்காயம் 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 மேசைக்கரண்டி, தக்காளி 2, பச்சை மிளகாய் 1 3 4, கறிவேப்பிலை, இரம்பை இலை, கொத்தமல்லி, புதினா மற்றும் மசாலா வகை. ஒரு சட்டியை அடுப்பில் வைத்து சூடாக்கி கொள்ளுங்கள். சட்டி சூடானதும் 3 மேசைக்கரண்டி அளவு எண்ணெயை ஊற்றுங்கள். எண்ணெய் காய்ந்து வரும் பொழுது 1/2 கரண்டி கடுகை இட்டு கடுகு பொடியும் அளவு அதை கொஞ்சம் கிண்டி விடுங்கள். கடுகு வெடித்து வந்ததும் 1/2 மேசைக்கரண்டி உளுவரிசி அல்லது வெந்தயத்தை இட்டு அது பொன்னிறமாக ஆகும் அளவு வதக்கி அதனுடன் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் கலந்து நன்றாக கிளறிவிட்டு அதனுடன் வெட்டி வைத்திருக்கும் வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு வதக்கி அதனுடன் தக்காளியும் சேர்த்து நன்றாக வதங்க விடுங்கள். இதற்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் அதனுடன் உப்பும் இட்டு வதங்கி அதனுடன் நீங்கள் சுத்தம் பண்ணி வைத்திருக்கும் இறாலையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். இறாலுக்கு தேவையான அளவு உப்பு விட்டு நன்றாக கிளறி ஒரு மூடி போட்டு 10 நிமிடம் அளவில் வேக வையுங்கள். இடைக்கிடையே இந்த கலவையை கொஞ்சம் கிளறிவிட்டுக் கொள்ளுங்கள். அப்பப்போது அடிப்பிடிக்க வாய்ப்புண்டு, எனவே கொஞ்சம் தேவையான அளவுக்கு சிறிது தண்ணீரையும் சேர்த்து கிளறிக்கொள்ளுங்கள். அதிக தண்ணீர் தேவையில்லை, சிறிதளவு சேர்த்தால் போதுமானது. இறால் ஓரளவு வெந்திருக்கும் அப்பொழுது நீங்கள் மசாலாவுக்கு தேவையான மஞ்சள் தூள், மிளகுத்தூள், மசாலாத்தூள், மிளகாய்த்தூள் என்பவற்றை இட்டு நன்றாக கிளறிவிடுங்கள். 1/2 தேக்கரண்டி சீனியையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். தக்காளி சோஸ் 1/2 கரண்டி வெட்டி நன்றாக கிளறிவிடுங்கள். கொத்தமல்லி, புதினாவை என்னுடன் சேர்த்து நன்றாக கிளறிவிட்டு 2 நிமிடங்கள் வேக வைத்தால் இறால் கிரேவி தயார். நன்றி.